மாணவர்களாக நம்ம ஆறாம் வகுப்பு வேலு நாச்சியார் பாடத்தோடு வினாவிடையை பார்க்க போகிறோம் இவங்க தான் வேலு நாச்சியார் இப்போ தான் எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆறாம் வகுப்பு பாடம் வினா வினா விடைகளும் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் எல்லா பாடத்தோட வினாவிடையும் இருக்கும் சரி வேலு நாச்சியார் பாடத்தோட வீணா விடையே பார்க்கலாம் வேலு நாச்சியார் ஐதர் அலியின் உதவியை எவ்வாறு பெற்றார் விடைகள் வேலு நாச்சியார் ஐதர் உதவி பெறாமை வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து முத்து மன்னரின் ஒரே மகள் அவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் மணந்து கொண்டார் முத்துவடுகநாதர் காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார் சிவகங்கையை மீட்க வேலுநாச்சியார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி புரட்சி செய்தார் வேலுநாச்சியார் மைசூர் சென்று ஐதர் அலியை சந்தித்து உருது மொழியில் ஆங்கிலங்களை எதிர்த்து பற்றி பேசினார் வேலுநாச்சியார் உருது உருது மொழி திறமையை கண்ட ஐதர் அலி உதவி செய்வதாக அளித்தார் அதன்படி ஐயாயிரம் குதிரை படை வீரர்களை அனுப்பி வைத்தார் அப்படை வீரர்களுடன் மருது சகோதரர்களின் தலைமையில் வேலு நாச்சியார் படை புறப்பட்டது முதலில் காளையர் கோவிலை மீட்டார் பிறகு சிவகங்கையும் மீட்டார் இரண்டாவது கேள்வி வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக இது வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சரில் வந்து வரும் இது கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம் வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட நிகழ்வு முன்னுரை முடிவுறை சைடெடிங்கெல்லாம் போட்டு எழுதுங்க வேலு நாச்சியார் ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளை கற்றார் சிலம்பம் குதிரையேற்றம் வால்போர் வில் பயிற்சி ஆகியவற்றை கற்றுக்கொண்டார் அவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து கொண்டார் முத்துவடுகநாதர் மரணம் காளையர் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்ற சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் ஆலோசனை கூட்டம் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது அக்கூட்டத்தில் வேலுநாச்சியார் அமைச்சர் தாண்டவராயன் தளபதியாக பெரிய மருது சின்ன மருது போன்ற குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். சிவகங்கையை எழுந்து எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டதால் எப்படியாவது சிவகங்கையை மீட்க வேண்டும் என்று ஆலோசித்து கொண்டிருந்தார் அப்போது ஐதர் அலி அனுப்பிய ஐந்தாயிரம் படைவீரர்கள் வந்தனர் அடுத்த நாள் சிவகங்கையை மீட்க புறப்படலாம் என திட்டமிட்டனர் போர் திட்டம் முத்துவடுகநாதர் காளையர் கோவிலில் கொல்லப்பட்டதால் முதலில் காளையர் கோவிலை கைப்பற்றிய பிறகையே சிவகங்கையை மீட்ட திட்டமிட்டார் அதன்படி ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலையும் தலைமை ஏற்றனர் காளையர் கோவிலை கைப்பற்றுதல் திட்டமிட்டபடி காளையர் கோவிலில் வேலு நாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே நடைபெற்ற கடுமையான போரின் இறுதியில் ஆங்கிலேயின் படையை தோற்கடித்து காளையர் கோவிலில் வேலுநாச்சியார் கைப்பற்றினார் வேலுநாச்சியாரின் திட்டம் காளையார் கோவிலை கைப்பற்றியது உடனே சிவகங்கையை தாக்கலாம் என்று பெரிய மருது கூறினார் அதற்கு வேலுநாச்சியார் அவசரம் வேண்டாம் இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் வரும் விஜயதசமி திருநாளில் அன்று கதவுகள் திறக்கப்படும் அப்போது உள்ளே நுழையலாம் என்றார் விஜயதசமி நாளில் பெண்களுக்கு மட்டும் கோட்டைக்குள் செல்வதற்கு அனுமதி உண்டு பெண்கள் பிரிவினர் கூடைகளில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றின் ஆயுதங்களை மறைத்து செல்ல செல்ல செல்லட்டும் அவர்கள் உள்ளே தாக்குதல் தொடங்கியதும் ஆண்கள் பிரிவினரும் கோட்டைகள் நுழைந்து தாக்கி ஆங்கிலேயர்களை விடலாம் என்றனர் உடையாளர் நடுக்கல் வேலு காட்டிய காட்டி கொடுக்குமாறு ஆங்கிலேயர்கள் உடையால் என்னும் பெண்ணை வற்புறுத்தினர் அவள் மறுத்ததால் அவளை கொன்று விட்டார்கள் அவளுக்கு உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயன் வேலுநாச்சியின் உத்தரவின்படி நடுக்கல் நடப்பட்டது வேலுநாச்சியார் சிவகங்கையை நோக்கி சென்ற வழியில் உடையாளின் நடுக்கல்லுக்கு தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து காணிக்கை செலுத்தி வணங்கினார் வீரர்கள் உடையால் புகழ் ஓங்குக என்று முழங்கினார் குயிலையின் நாட்டுப்பற்று குயிலை பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவிடத்தில் உள்ளே சென்று ஆயுதக்க கிடங்குகள் தீ வைத்தாள் வேலுநாச்சியார் படைவீரர்களுடன் கோட்டைக்குள் புகழ்ந்தாள் ஆங்கிலேயின் படையுடன் கடுமையாக போரிட்டு வேண்டார் ஆங்கில பைடை இரண்டு கோட்டையை விட்டு ஓடியது அவற்றுக்கு இவ்வெற்றிக்கு பின் குயிலை உயிர் தியாகம் இருந்தது இரண்டு குயிலை தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குகள் குதித்து விட்டாள் தன் உயிரை கொடுத்து நாட்டை மீட்டுக் கொடுத்தாள் குயிலி வேலு அவளது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்கினார் என்று கூறினார் முடிவுரை வேலுநாச்சாரின் வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகம் இருந்ததால் சிவகங்கை மீட்டப்பட்டது இது எல்லாமே வந்து அந்த பாடத்தில் இருக்கிற பகுதியை வந்து பகுதியை சுருக்கி எழுதியிருக்கோம் இதை நீங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு படிங்க இது வந்து இதே மாதிரி தான் எல்லா அடுத்தடுத்த வகுப்புகளை இந்த மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு வே எக்ஸாமில் நிறைய மார்க் கிடைக்கும் சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்